வணக்கங்க. குழந்தைய வளர்க்கும்போது நிறைய பெற்றோர்கள் குழந்தை சரியாக சாப்பிட்லன்னு என்ன செய்வாங்க தெரியுங்களா? டிவியை போட்டு விட்டுட்டு அல்லது கைபேசியை குழந்தை கையில் கொடுத்துட்டு குழந்தை அதை பார்த்துட்டு இருக்கும்போது ஏமாந்துருக்கிற போது வாய்க்குள்ளே உணவை செலுத்தி தண்ணி கொஞ்சம் கொடுத்து முழுங்க வச்சுருவாங்க. இது செஞ்சிட்டு இருந்தோம்னா குழந்தைக்கு ஏதாவது தொல்லை வருமா அப்படிங்கிறது தான் நம்ம முக்கியமான கேள்வி. இன்றைக்கி எங்கிட்ட நிறைய பெற்றோர்கள் இந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்போது எனக்கு நினைவுக்கு வர்றது முக்கியமான ஒரு விஷயந்தான். ரஷ்யாவில் ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சியாளர் பாவ்லோ ஒரு நாய்க்குட்டியும் மணியையும் சாப்பிட்ற உணவையும் வச்சு ஒரு ஆராய்ச்சி செஞ்சார். மணி அடித்த உடனே நாய்க்குட்டிக்கு சாப்பாடு வைக்கிற பழக்கத்தை ஆரம்பித்தார். கொஞ்ச நாள் கழித்து சாப்பாடு வைக்காமல் வெறும் மணி அடித்த உடனே உமிழ்நீர் சுரக்க ஆரம்பிச்சிருச்சு. இதை பாவ்லோவியன் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தை உணவை சாப்பிடுவதற்கு தொலைக்காட்சியோ அல்லது கைபேசியோ கொடுத்து நாம் சாப்பிட பழக்கும்போது என்னாகும்? அந்த பார்க்குற பொம்மை படத்துக்கும் குழந்தையினுடைய உணவு உண்ணும் பழக்கத்துக்கும் ஒரு தொடர்பு, மூளையில் ஒரு சங்கிலி போல் ஏற்பட்டிருக்கும். இது தொடர்ந்து 2, 3, 4 வருடங்கள் தொடர்ச்சியாக செய்யும்போது இந்த சங்கிலி ஒரு மூளையினுடைய ஒரு செயலாகவே நியமித்து வரும். அப்போ என்னாகும்? குழந்தை கொஞ்சம் பெருசாகுது, எப்பப்போ தொலைக்காட்சி பார்க்குதோ, எப்போ எப்போ கைபேசியை பார்க்குதோ, அப்போதெல்லாம் பசிக்கிற உணர்வு ஏற்பட்டுவிடும். இன்றைக்கி உலகத்தில் குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைகள் 3 தான். 1, எடை குறைவு, உயரம் குறைவு, அதிக எடை. இந்த 3 தான். இந்த 3 சரியான உணவு இல்லாதது. எடை குறைந்த குழந்தைகளுக்கு போதுமான சக்தி இல்லை. ஆனால் இப்போது எடை குறைந்த குழந்தைகள் எந்த அளவுக்கு பாதிக்கிறாங்களோ அதே அளவுக்கு அதிக எடையும் உடல் பருமனும் உள்ள குழந்தைகள் இருக்கிறாங்க. இதுக்கு முக்கிய காரணமாக எல்லாரும் சொல்கிறது என்னென்னா, எந்நேரமும் குழந்தைகள் பார்த்து கொண்டிருக்கும் தொலைக்காட்சியும் கைபேசியும் தான். பிறந்து 1 வயசுக்குள்ளேயே 80% குழந்தைகளுக்கு கைபேசியை அமெரிக்காவில் தந்துடுறாங்களாம். நம்ம ஊர்லேயும் பெரிய வித்தியாசம் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா குழந்தை அழுதுச்சு, குழந்தை ஏதாவது தொந்தரவு செஞ்சுட்டே இருக்குது அப்படின்னா கைபேசியை கொடுக்கும்போது அதில் உள்ள படங்களை அல்லது பொம்மை கார்ட்டூன்களை குழந்தை பார்க்கும்போது அதில் வரக்கூடிய விதவிதமான சத்தம், விதம் விதமான நிகழ்ச்சிகள், நிறங்கள் எல்லாமே குழந்தையை வேறு உலகத்துக்கு கொண்டு போகுது. குழந்தை அப்படியே அந்த மாய உலகத்தில் பிரமிச்சு இருந்துருது. அதனால் நாளாக நாளாக இந்த குழந்தைகள் அந்த கைபேசிக்கும் தொலைக்காட்சி தொடர்களுக்கும் அடிமைகளாக ஆகிவிடுகிறார்கள். வெளியே எழுந்து போவதற்கே, விளையாடுவதற்கே யோசிக்கிறார்கள். விளையாடுவதற்கு யோசிக்கும் இந்த குழந்தைகள் வந்து எடை அதிகமாவதற்கு மிக அதிகமான வாய்ப்பு இருக்குது. விளையாடுவதில்லை, நேரம் கழித்து தூங்குகிறார்கள். ஏன் நேரம் கழித்து தூங்குகிறாங்க? இந்த மாதிரி கைபேசி தொலைக்காட்சிகளை பார்த்து எப்போ அதை நிறுத்துகிறோமோ, 8:30 சாப்பிட கொடுக்குறீங்க, அந்த நேரத்தில் காண்பிக்கிறீங்கன்னா அதிலிருந்து 1-2 மணி நேரம் கழித்து தான் அந்த குழந்தைகளுக்கு போதுமான உறக்கம் வரும். அது வரைக்கும் நல்ல உறக்கம் வராது. நல்ல உறக்கம் வரவில்லை என்றால் அந்த குழந்தைக்கு என்னாகும்? தூக்கம் சரியில்லை என்றால் அதுக்கு வளர்ச்சிக்குரிய பாதிப்பு ஏற்படும். சரியான உறக்கம் இல்லை என்றால் போதுமான உடல் இயங்கு செயல்கள் இருக்காது. தூக்கம் இல்லைன்னா ஜீரணம் சரி வராது. அந்த குழந்தைகள் சரியாக தூங்கலைன்னா அடுத்த நாள் காலையில் எழுந்திருக்கும்போது துரு துரு துருன்னு இருக்கலாம், அல்லது ஒரே சலிப்போடு இருக்கலாம், கோபத்தோடு இருக்கலாம். பள்ளிக்கூடம் செல்லும் குழந்தைகளாக இருந்ததுன்னா உங்கள் பள்ளிக்கூடத்தில் கவனிப்பதற்கு மிக குறைவாக நேரம் தான் இருக்கும். தூக்க கலக்கத்திலேயே இருந்துச்சுன்னா சொல்லிக் கொடுப்பதையும் கவனிக்காது. தூங்கும்போது தான் கற்றுக்கொள்ளும் விஷயங்கள் மூளையில் ஏற்றப்படுகிறது. மூளையில் ஏறாமல் இருந்துச்சுன்னா அந்த குறுகிய கால நினைவிலிருந்து நீண்ட கால நினைவுக்கு கொண்டு செல்வது குறைகிறது. அதனால் எவ்வளவு தடவை படித்தாலும் அந்த குழந்தைக்கு ஞாபகம் இருக்காது. இதெல்லாம் எங்கே ஆரம்பிக்குது பார்த்தீங்களா? 6 மணிக்கு மேலே வீட்டில் தொலைக்காட்சியோ கைபேசியோ கொடுத்து
குழந்தைக்கு அதுக்கு மேலே எப்போ நீங்கள் சாப்பாடை கொடுக்கும்போது கொடுத்தீங்கனாலும் அந்த குழந்தை தூங்கும் நேரம் அதிகம் ஆகும்போது இந்த பிரச்சனை ஆகிறது. சரி, இப்போது இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் சாப்பிடும்போது பார்த்தா என்ன ஆகும்னா, நாலாவட்டத்தில் அந்த குழந்தை எப்போ எப்போ அந்த நிகழ்ச்சிகளை பார்க்குதோ அப்போ சாப்பிடலான்னு தோணும். போதுமான பசி இல்லை என்றாலும் வயிறு நிறைஞ்சிருந்தாலும் அதுக்கு தெரியாது. நிகழ்ச்சியினுடைய சுவாரஸ்யத்தில் சாப்பிடுவதற்கு தயங்காது. என்ன சாப்பிட்றோம், எவ்வளவு சாப்பிட்றோம், வயிறு நிரம்பிருச்சா, உணவினுடைய ருசி என்ன அப்படிங்கிற அத்தனை விஷயங்களும் அந்த குழந்தை அறிந்திருக்காது. போதுமான அளவு சாப்பிடுவது, அதிகம் சாப்பிடாமல் இருப்பது, சத்துள்ள உணவுகளை சாப்பிடுவது, இதற்கெல்லாம் இந்த விஷயங்கள் முக்கியம். இது எதையுமே நாம் குழந்தைக்கு கற்றுக் கொடுக்கவில்லை என்றால் வெறும் தொலைக்காட்சியையும் கைபேசியையும் கொடுத்து சாப்பாடு கொடுத்துட்டோம்னா நல்ல உணவு பழக்கம் அந்த குழந்தைக்கு வாழ்நாள் முழுவதும் இருக்காது. 6 மாதத்திலிருந்து 9 வரை சாப்பிடக்கூடிய உணவுகள் தான் 3 வயது வரை. 3 வயது வரை சாப்பிட்ற உணவு தான் அந்த குழந்தைக்கு வாழ்நாள் முழுசும். அதனால் பெற்றோர்களே, நீங்கள் உங்கள் குழந்தைக்கு சரியான உணவு எடுத்துக்கல அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்ங்கிறத ஆராய்ந்து மருத்துவரிடம் கலந்து ஆலோசித்து அதை சரி செய்து கொள்ளுங்கள். அதை விட்டுட்டு குழந்தைக்கு ஏதோ ஞாபகத்தில் சாப்பாடு ஊட்டுவது அல்லது அது அந்த நிகழ்ச்சிகளில் அப்படியே மயங்கி கிடக்கிற போது அதுக்கு உணவு தருவது அப்படிங்கிறது குழந்தைக்கும் நீண்ட காலத்திற்கும் பாதிப்புள்ள ஒரு செயலாகத்தான் இருக்கும். பெற்றோர்களே, இன்னைக்கிலிருந்து நீங்களும் சாப்பிடும்போது தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு சாப்பிடாதீங்க, கைபேசியை பார்த்துட்டு சாப்பிடாதீங்க. ஏன்னா குழந்தைகளுக்கு சொன்ன அதே விஷயங்கள் தான் உங்களுக்கும் பொருந்தும். குழந்தையோடு சேர்ந்து நீங்களும் உணவை உண்ணுங்கள். ஏன்னா உணவே மருந்து. இனி வருங்காலங்களில் உணவு தான் நமக்கு மருந்தாகவும் நோயினை தடுக்கும் முக்கியமான பொருளாகவும் இருக்கும். அதனால் பெற்றோர்களே, குழந்தைக்கு சாப்பிடும்போது தொலைக்காட்சி போட்டு சாப்பாடு ஊட்டாதீங்க, கைபேசியை கொடுத்து சாப்பாடு ஊட்டாதீங்க. கைபேசி பக்கத்திலேயே பார்த்துட்ருக்கும்போது கண் பாதிப்பில் ஆரம்பித்து அடிக்ஷன் வரைக்கும், அடிமைத்தனம் ஏற்படுவது வரைக்கும் எக்கச்சக்கமான பிரச்சனைகள் ஏற்படும். அதனால் இன்று முதல் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செய்கிறதில்ல அப்படிங்கிறத ஒரு சபதமாக மேற்கொண்டு குழந்தைக்கு உணவை ஊட்டுங்கள். குழந்தை உங்கள் வீட்டு உணவை சாப்பிடும் பழக்கத்தை படிப்படியாக மேற்கொண்டும். மீண்டும் ஒரு முறை குழந்தை நல செய்தியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.